இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் அபிராமி ராமன் வணக்கங்கள். இன்று முதலமைச்சரை அப்பாயின்மெண்ட் வாங்கி சந்தித்தோம். ரொம்ப இனிமையாக பேசிக்கிட்டு இருந்தார். முதல்ல ரோட்டரி சங்கத்திலிருந்து கவர்னர் முத்துப்பள்ளியப்பன் வந்திருக்காரு, கூட ரவின்னு வந்திருக்காரு. அதாவது பீச் ரோட்டில் 3000 மரக்கன்றுகளை நடுறதுக்கு அவருடைய அனுமதிக்காக வந்தோம். அவர் நல்ல விஷயம், பசுமை புரட்சி, அது நல்ல தாராளமாக பண்ணுங்க, எங்களால் நானும் உதவியெல்லாம் பண்ணுறோம்னு சொன்னார். அடுத்ததாக சினிமா திரையரங்குக்கு திறக்கிறதுக்கு நன்றி கூறணும் முதலாவது. ஏன்னா திறப்பாங்களா மாட்டாங்களா ஒரே சந்தேகத்தில் இருந்தோம். ஆனால் திடீர்னு ஒரு அறிவிப்பு வந்துச்சு, 10ஆம் தேதி அன்னைக்கு திறந்துக்கலான்னு. 50% ஆக்குபென்சியோட அலோவ் பண்ணுவாங்கன்னு வந்தது. இன்னும் அதுக்கு சட்டத்திட்டங்கள்லாம் என்னென்னு கேட்டோம், அதெல்லாம் அனுப்புகிறோம்னு சொல்லியிருக்காங்க, எப்படியெல்லாம் பண்ணணும்னு. அதே சமயம் இந்த 8% எல்பிடி டேக்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை தயவு பண்ணி எங்களுக்காக விட்டு கொடுங்கன்னு கேட்டோம். லோக்கல் பாடி டேக்ஸ் 8% இருக்குது, அதை எங்களுக்கு விட்டு கொடுங்கன்னு கேட்டோம். அதுக்கு வந்து நாங்கள் பார்த்து சொல்கிறோம், எங்களுக்கு சர்க்காரில் ரொம்ப செலவு இருக்குது, இப்போ என்ன முடியுமோ பண்ணுறோம் அப்படின்னு நல்ல விதமாக சொல்லி அனுப்பிச்சார். இது போக இன்னொரு ஏற்கனவே ஒரு மூணு குறைகள் சொல்லியிருந்தோம், அதையும் நிவர்த்தி பண்ணி கொடுங்கன்னு கேட்டோம், அதுவும் பண்ணித்தரோம்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இன்றைக்கி முதலமைச்சரோடு நடந்த பேச்சுவார்த்தைக்கு பேச்சுவார்த்தைன்னு சொல்ல முடியாது, நன்றி சொல்லத்தான் வந்தோம். நன்றி சொன்னபோது ரொம்ப நல்லா எங்களை வரவேற்று நல்லா இனிமையாக பேசிக்கிட்டு இருந்தார். அது அவங்களோட உட்காந்து பேச போகிறோம், பேசுனதுக்கு அப்புறம் தான் எந்த ஒரு முடிவும் வரும். ஆமாம், அதாவது 1000 சீட்டு இப்போ ஏற்கனவே இதுவரைக்கும் தியேட்டர் ஓடிக்கிறதுல 50% மேலே ஆளே வரல எங்களுக்கு, 30% தான் வந்திருக்குது. சனி ஞாயிறு தவிர மற்ற நாளில் 30% ஆளே இல்லாமல் மூடி இருக்கோம். அதனால் 50% எங்களுக்கு ஓகே. என்ன கேள்வி என்ன சொல்லுங்க? இல்லை இல்லை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லா திரையரங்குகளும் 10ஆம் தேதி திறக்கலாம், அவங்க மூடி வச்சுக்கிருந்தாங்கன்னா நாங்கள் பொறுப்பு இல்லை. ஓகே, ரைட், தேங்க்யூ.